தாயா இருக்கு நாம் அறியோம். அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நீங்கள் நைல் நதியில் போட்டு விடுங்கள். வலா தகாபி வலா தஹசனி, அந்த குழந்தையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். இன்னா தூகை இலைக்கு, அந்த குழந்தையை உங்களிடத்தில் நாம் மீட்டி தருவோம். இரண்டாவது, அந்த குழந்தையை நான் ரசூலுல்லாஹி ஒருவராக ஆக்குவேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த இல்ஹா மன உதிப்பை கொடுத்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஒரு தினம் ஏற்பட்டது, மன உறுதி ஏற்பட்டது. அல்லாஹ் சொன்னதை போல ஒரு பெட்டியில் ஒரு பேழையில் வைத்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நைல் நதியில் போட்டு விட்டார்கள். எங்கே போக கூடாதோ அங்கே அந்த குழந்தை போனது, பிறவுடைய மாளிகைக்கே போனது. அல்லாஹ்வுடைய நாட்டம், பிறவனுக்கு குழந்தை பாத்தியம் இல்லை. அவருடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து பாதுகாத்தார்கள். சொன்னார்கள், பிறவனிடத்தில் நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த குழந்தையை பார்க்க நமக்கு ரொம்ப கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று பெரோனுடைய மாளிகையிலேயே வளர்ந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இது அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அந்த மாளிகையில் குழந்தையாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பெண்ணிடத்திலும் பால் குடிக்கவில்லை. பால் குடி பருவத்தில் தான் போட்டார்கள், எந்த பெண்ணிடத்திலும் பால் குடிக்கவில்லை. இப்ப பால் கொடுப்பதற்கு யாராவது ஒரு பெண்ணை தேட வேண்டுமே என்று விசாரிக்கின்ற பொழுது, அந்த நைல் நதி எந்த வழியில் போனதோ அதை நோக்கி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த மாளிகைக்கு வந்து சொன்னார்கள், எனக்கு ஒரு பெண்ணை தெரியும், அந்த பெண்ணை வேணா நான் கூட்டிட்டு வர்றேன், அந்த பெண்ணிடத்தில் இந்த குழந்தை பால் குடிக்கலாம் என்று ஒரு யோசனை சொன்னார்கள். அது மாதிரி அந்த பெண்ணை அழைத்து வந்து பால் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அப்ப தாய்க்கு அல்லாஹால இந்த குழந்தையை சேர்ப்பித்து விட்டார். இது அல்லாமல் கூலியும் கொடுக்க வைத்தார். பால் கொடுப்பதற்கு பிறவனுடையமிருந்து கூலியும் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். நான் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அது மாதிரி திருப்பியும் கொடுத்தான் குழந்தை. இப்படியே பெருமனுடைய மாளிகையில் வளர்ந்து வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கட்டத்தில் பெருமனை சார்ந்தவனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தை சார்ந்தவர் இரண்டு பேருக்கு சண்டை ஏற்படுகின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சார்ந்தவருக்கு சார்பாக போய் ஃபிரௌனையே, அதாவது திபுத்தியை ஒரு அடி ஓங்கி அடித்தார்கள். மூசா அந்த திபுத்தியை ஃபிரௌனை சார்ந்தவனை ஓங்கி அடித்த பொழுது அவன் ஒரே அடியில இறந்து விட்டான். அழகி அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய ஆயுள் அதோடு முடிந்து விட்டது. இதற்கு பிறகும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தில் சார்ந்த அவன் இன்னொருத்தரோடு வம்பெடுத்தான். அப்படி வம்பு இருக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தை சார்ந்தவனை பார்த்து சொன்னார்கள், பெரிய சீதானா இருப்பார், இதே ஒவ்வொரு கூட்டத்தையும் வம்பு எடுத்துக் கொண்டே இருப்பார் என்று சொன்ன பொழுது அவன் அப்பொழுது காட்டி கொடுத்து விட்டான். அராத எம்புத்துலனி, நேற்று அவனை கொன்றதை போல என்னை நீ கொன்று விடாது என்று சொன்ன பொழுது, முதலில் கொலை செய்தவர் யாருக்கும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அந்த கூட்டத்தை சார்ந்த அவருக்கும் தான் தெரியும். இப்பொழுது அந்த கொலை மூசா தான் செய்தார் என்று காட்டி கொடுத்த பொழுது இவரை தண்டனை கொடுப்பதற்காக தேட ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்தில் இருந்து தப்பி போகிறார்கள் மதியனை நோக்கி. மதியன் என்பது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இப்படி தப்பி போகின்ற பொழுது ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாக போகிறார்கள். சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அவர்கள் பயந்து நடுங்கி போகிறார்கள். போய் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார்கள். வளம்மா அல்லாஹாலா ஒவ்வொரு படியாக சொல்லுகிறான். அவர்கள் ஒரு கட்டத்தை, ஒரு இளமை பருவத்தை அடைந்த பொழுது அவருக்கு நாம் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம். ஹுக்குமன் வயல்மாக நஜிசு மோசினி, இவ்வாறே உபகாரம் செய்யக்கூடியவருக்கு நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏறத்தால் ஒரு வாலிபத்தை கலந்து வருகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இயல்பாக ரொம்ப கருணை உள்ளம் இருந்தது, அன்பும் கருணை உள்ளமும் இருந்தது.
அவரிடத்துல சொல்லப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே உன்னை பிரவுன் கைது செய்வதற்கு ஆள் அனுப்பியிருக்கிறான், எனவே உன்னை கொள்வதற்காக தேடி வருகிறார்கள், இங்கே இருந்து நீ வெளியேறிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லப்பட்டது. அது மாதிரி அவர்கள் அந்த நகரத்தை விட்டு எகிப்தை விட்டு மதீன நகருக்கு வந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இப்னு கஸீரில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் மூன்று பேர்கள், தூர சிந்தனை உடையவர்கள். அதிலே ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தன்னுடைய மாளிகையில் வைத்த அரசர் அந்த அசீஸ் ராஜா எகிப்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்பனைக்கு வாங்கி வந்து தன்னுடைய மாளிகையில் வைக்கின்ற பொழுது சொன்னார்கள், இவரை கண்ணியமாக பார்த்துக்கொள், இவர் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்று தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார்கள். அதுக்கு இடையில தான் அந்த சுலைஹா அம்மா யூசுப் நபியோடு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்து கடைசியில இவர்கள் மீது பழியை போட்டார்கள். இது ஒரு வரலாறு. இரண்டாவதாக சாஹிபத்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பி வந்தார்கள் இல்லையா, மதீன நகருக்கு வந்த பிறகு அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இரண்டு பெண்கள் மட்டும் தனியாக ஒதுக்கி நின்றார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களிடத்தை வந்து கேட்டார்கள், காலமா சந்தோஷமா உங்களுடைய விஷயம் என்ன, ஏன் தனியாக ஒதுக்கி நிற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த இரண்டு பெண்களும் சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் தண்ணீர் அவர்களுடைய கால்நடைகளுக்கு புகட்டி அவர்கள் தண்ணீர் எடுத்த பிறகுதான் எங்களால் போய் எங்களுடைய கால்நடைக்கு தண்ணீர் போட்ட முடியும், நாங்கள் தண்ணீர் எடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஆளாக ஒரு பெரிய கிணறு பாறாங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே அதன் மூடியை அகற்றிவிட்டு அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள். மிக சீக்கிரமாக அந்த ரெண்டு பெண்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் இந்த வரலாறு சொல்லுகிறார். வீடு போய் சேர்ந்த பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் தான் அந்த ரெண்டு பேரும், மிக சீக்கிரமாக வந்துவிட்டீர்களே என்ன விவரம் என்று கேட்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு மனிதர், நம்பிக்கையான வலுவான ஒரு மனிதர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ரெண்டு பெண்களும் சொன்னார்கள். அப்ப சொன்ன பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அந்த மனிதரை அழைத்து வாருங்கள், அவருக்கு நாம் ஏதாவது கூலி கொடுக்கலாம் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வெக்கத்தோடு அந்த இரண்டு பெண்களில் ஒருவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன அபி எதுக்க நீ எஜிசியேக்க அவன் நல்லா கவனிக்கணும், எங்க வீட்டுக்கு வாங்கினது கூப்பிடல, எங்க வாப்பா உங்களை கூப்பிடுகிறோம், நீ எஜிசியேக்க அஜரமா சகைத்தான், எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்காக தண்ணீர் எடுத்து தந்து உதவியதற்காக உங்களுக்கு கூலி தருவதற்கு எங்க வாப்பா உங்களை கூப்பிடுகிறார் என்று அந்த பெண்களில் ஒருவர் வந்து சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகின்ற பொழுது அந்த அம்மா முன்னாடி போனாங்கன்னா அவங்கள பின்னால வளர்ச்சிட்டு சொன்னாங்க, மூசா அலைஹி எனக்கு வழி தெரியாம எனக்கு குழப்பமாக இருந்தால் ஒரு கல்லை எடுத்து அந்த பாதையின் பக்கம் போடு, நான் வழியை பார்த்து நேராக வீட்டுக்கு வந்து விடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நடத்தையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையானவர் என்பதை அந்த பெண் அறிந்து கொண்டால், இது ஒரு தொலைநோக்கு பார்வை என்று சொன்னதாக அறிவிக்கிறார்கள். மூணாவதாக தொலைநோக்கு பார்வையுடையவர்களில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தங்களுக்கு பிறகு ஆட்சியாளரை நியமிக்கும் விஷயத்தில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார்கள், கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இது ஒரு தொலைநோக்கு பார்வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, இப்போ இந்த அம்மா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையிடத்தில் அழைத்து வந்து சொன்னார்கள், நம்ம வேலைக்கு ஆள் பார்த்துக்கிட்டோம், இவரை வேலைக்கு வைப்பவர்களில் இவர் மிக நம்பிக்கையானவராகவும் மிகவும் வலுவானவராகவும் இருக்கிறார் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், பத்து பேர் தூக்கக்கூடிய அந்த கிணற்றினுடைய மூடி பாறாங்கல்லை ஒரே ஆளே நகர்த்தி எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்தார், அதனால் இவர் மிக வலுவானவர் சக்தியானவர் என்றும், இரண்டாவது அந்த அம்மீன் மிகவும் நம்பிக்கையானவர் என்றும் சொன்னார்கள். நான் பாதையில் கடந்து வருகின்ற பொழுது திரும்பி பார்க்காமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னாலேயே வந்தார்கள், ஆகவே இவர் மிக நம்பிக்கையானவர், இன்ன மனிதர் தேர்தல் கவின் அமீன், நமக்கு வேலைக்கு வைப்பதற்கு நம்மளுடைய கால்நடைகளை பராமரிப்பதற்கு இவர் மிகவும் நம்பிக்கையானவர் நாணயமானவர் என்று அந்த மகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். இப்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியிடத்திலே கேட்டார்கள், இன்னி உரியது அன் உன் கேட்க அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி,
இயல்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்களுக்கு தண்ணீர் எடுத்துக் கொடுக்கல. அவர்களிடத்தில் இருந்த ஏற்கனவே கருணை உள்ளம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு நிரம்ப இருந்தது. நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இக்கட்டான மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு இருந்ததோ, அந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கேட்கக்கூடிய பயான்களில், நாம் குர்ஆனில் இருந்து பெறக்கூடிய படிப்பினைகளில், நபிமார்களை பற்றி பேசுகிறோம், சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம், அவர்களிடத்தில் எந்த பண்புகள் இருந்ததோ அந்த கருணை உள்ள நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்ப ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியிடத்தில் சொன்னார்கள், இன்னி உரியதான் முக்கியக்க இஹதமடத்திய ஹாத்தைனி அலாந்தாஜுனி சமானிய ஹிஜஜின், எனக்கு ஏற்கனவே இந்த தோட்டத்தை கால்நடைகளை பராமரிப்பதற்கு ஆள் தேவைப்படுகிறது. நீ விரும்பினால் எனக்கு என்னுடைய மகன்களை ஒருவரை திருமணம் படுத்தி தருகிறேன். ஆனால் எட்டு வருடம் என்னுடைய தோட்டத்தில் நீ வேலை செய்ய வேண்டும், மகர் கொடுக்கணும், கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த மகருக்கு பகரமாக எட்டு வருடங்கள் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும். அத்மம்திக்க பத்து வருடங்கள் முழுமையாக நீங்கள் வேலை செய்தாலும் அது உங்களுடைய விருப்பம். வமா உரிதான் அசுக்க அழைக்க, உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நான் தர விரும்பவில்லை. நல்லடியார்கள் ஒருவனாக என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் அடித்து கொடுத்து உதவி செய்தார்களே, அப்படி உதவி செய்த நேரத்தில் அவர்கள் ரொம்பவும் பசியோடு தான் இருந்தார்கள், ரொம்பவும் தாகத்தோடு தான், ரொம்பவும் அதாவது முடியாமல் தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் இதை எடுத்திருந்தால் எனக்கு உணவு தேவைகளா என்று கேட்கவில்லை. எடுத்து கொடுத்து விட்டு தனியாக ஒரு மரத்தில் நிரம்பி ஒதுங்கியிருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி இன்னி அன்சல்த இலையம் என் செயலின் ஃபக்கீர், யா அல்லாஹ் நான் ரொம்பவும் தேவையுடையவனாக இருக்கிறேன், எனக்கு இந்த நேரத்தில் எதை தந்தாலும் அது நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டதனுடைய பலன், அவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பாக ஒரு பெண் திருமணம் கொடுக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்து அவர்களுக்கு கூலியும் தரப்பட்டது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது, பொதுவாக மனிதர்களிடத்தில் ரெண்டு குணங்கள் தான் இருக்கும். ஒன்னாவது அவரிடத்தில் அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கும். இரண்டாவது இன்னொரு இடத்துல அகம்பாவத்தோடு அநீதி செய்யக்கூடிய குணம் இருக்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அன்பு கருணை நிறைந்து இருந்தது. அல்லாஹ் அவருக்கு பல சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்தான். பிறோனிடத்திலே அகம்பாவம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த யூத குடும்பத்தினர்களே மிகவும் கொத்தடிமைகளை வைத்து அநியாயம் செய்தான், அக்கிரமம் செய்தான். அதனால் அவன் ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதாவது பிறோனிடத்திலே வேலை செய்து வந்த 600,000 யூதர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலையாக்கி அந்த நகரத்திலிருந்து எகிப்திலிருந்து வேற ஒரு நாட்டை நோக்கி அழைத்து சென்றார்கள். அது இரவு நேரமாக இருந்தது. அப்படி போகின்ற வழியிலே ஒரு இடத்தில் கடல் குறுக்கிட்டது. அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அந்த அசாவால் கொம்பால் நீங்கள் அடியுங்கள், அது பாதையாக பிளக்கும் என்று. அல்லாஹ் சொன்னதை போன்று அடித்தார்கள். அது 12 பாதைகள் பிரிந்து 600,000 மக்களும் அந்த கடலிலிருந்து விலகி சென்றார்கள். இப்பொழுது ஃபிரௌன் உள்ளே வந்த பொழுது கடல் மூழ்கடித்தது, அநியாயக்காரர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். மூசா நபியும் அவர்களை சார்ந்த அந்த யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட அந்த நாளை தான் ஒரு வெற்றி நாளாக யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் கொண்டாடினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகும் கேட்டார்கள், இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த யூதர்கள் எல்லாம், என்ன விஷயம் என்று கேட்கின்ற பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், தாதா யோமு நஜ்ஜல்லாஹ் பனி இஸ்ராயில், அல்லாஹ்வுத்தாலா பனி இஸ்ரவேலர்கள் இந்த நாளில் காப்பாற்றினார்கள் அவருடைய எதிரிகளிடமிருந்து. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டாடினார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள், உரிமையானவர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளில் 9வது நாளில் 10வது நாளில் நோன்பு வைத்தார்கள். சொன்னார்கள், பெருமானார் லைன் பொக்கீத்து இலா காபிலின், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் சுமன்ன தாசிய 9வது நாள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் முஹர்ரம் பிறை 9, 10 என்று 2 நாட்கள் சேர்த்து வைக்கிறோம். 9வது நாள் வைக்க முடியாவிட்டால் 10, 11 வைத்துக் கொள்ளலாம். சில அறிஞர்கள் ஹதீஸ் ஆய்வாளர்கள் 10வது நாள் நோன்பு வைத்தாலும் வைக்கலாம், விரும்பியவர்கள் நோன்பு வையுங்கள், விரும்பியவர்கள் விட்டுவிடுங்கள் என்றும் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆஷுரா என்பது
மூசா அவர்களும் பனி இஸ்ரவேலரும் காப்பாற்றப்பட்டு அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட நாள் மாத்திரம் அல்ல, பல நபிமார்களுக்கு அல்லாஹால பல சிறப்புகளை இந்த ஆசிரவுடைய நாளில் கொடுத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா சல்லாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியே கத்தாதா வெளியதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒசியாம் யோம் ஆசுரா, ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைப்பதில் சிறப்பாகிறது. பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று வைப்போம். அல்லா இடத்துல எல்லா விதமான நலவுகளையும் கேட்போம், தீமைகள் இருந்து பாதுகாப்பு தேடுவோம். அது மாதிரி இந்த ஆசிரவுடைய நாளில் தான், அதாவது முஹர்ரம் பிறை 10வது நாள் தான், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைக்கு போராடி கொல்லப்பட்டார்கள். அந்த அதுதான் அது கர்பலா என்ற வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவருடைய நினைவார்த்தமாக இன்ஷா அல்லாஹ் பிறகு 9 மகரிபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதி துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இருந்த ஈமானையும் அந்த தத்துவாவையும் பேணுதலையும் அல்லாஹ் அந்த குணாதிசயங்களை நமக்கும் தந்தர்கள் புரிவானாக. நபிமார்கள் எதை ஏவினார்களோ அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. வணக்கம் எதை விலக்கி இருக்கிறதோ அந்த பாவங்களிலிருந்து விலகி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஈமானை உறுதியாக்கி தருவானாக என்று துவா செய்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாசல் தகவான